வெல்கம். இன்னைக்கு மும்பை சமையல்ல வந்து ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வதக்கி விட்டு சாம்பார் செய்ய போறேன். அதுக்கப்புறமா ஒரு கீரை பொரியல், வேற ஒரு குருமா. இப்போ நம்ம ஒன்னொன்னா செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி விட்டு சாம்பாருக்கு வந்து ஏற்கனவே நான் ஒரு 150 கிராம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கிறேன், மஞ்சள்தூள் போட்டு. இப்போ நம்ம அதே குக்கர்ல தாளிச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் 2 சேர்ந்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய். அந்த சாம்பாருக்கு வந்து புளி சேர்க்கறது இல்லை, அதனால 3 தக்காளி எடுத்துருக்கீங்க. அதை கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள்தூள், பெருங்காயம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், சின்ன கரண்டிக்கு எடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். சாம்பார் நல்லா வித்தியாசமா டேஸ்டா இருக்கும், நீங்க செஞ்சு பாருங்க. இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம காய் சேர்த்துக்கலாம். காய்கறியில் வந்து நான் ஒரு வெங்காயம், கொஞ்சம் சேனை கிளம்பி, ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு கேரட்டு, கொஞ்சம் பூசணிக்காய், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துருக்குறேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1 விசில் விட்டுக்கலாம். தண்ணி வந்து நான் வெண்ணெய் தான் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன், அதைத்தான் இதில் சேர்க்கணும். சட்டியில் கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாம்பார் நல்லா இருக்காது. அதனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா 1 விசில் வரட்டும். நம்ம அடுத்தாப்புல கீரை பொரியல் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் குக்கரை தூக்கி பக்கத்து கேஸில் வச்சுட்டேன். ஸ்டவ்வில் கீரை பொரியல் செஞ்சுக்கிற போகிறேன். கீரை பொரியல் பாருங்கள், இது வந்து ஜீரக கீரைன்னு சொல்லி, இங்கே வந்து சேப்புன்னு சொல்லுவாங்க அந்த கீரை பேர். ஆனால் இது வந்து ஜீரக கீரை. இது நல்லா பொடிசாக அரிஞ்சு, அரியதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு. தேங்காயெலாம் சேர்க்க போகிறதில்லை. பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து இந்த பொரியல் செஞ்சுக்கிட போகிறேன். இப்போ இந்த கடாயை வச்சாச்சு, கடாய் சூடாகட்டும். நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்கும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து தாளிச்சுக்கிட போகிறேன். தாளிப்புக்கு நம்ம ஜீரகம் எதுவும் சேர்க்கக்கூடாது, ஏற்கனவே இது ஜீரக கீரை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சது நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் இருந்துட்டேன், அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். சாம்பார் விசில் வரப்போது சாதம் ஏற்கனவே நான் வடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகா அப்படியே காரல் ஆகிட்டு நல்லா இருமல் வந்துடுச்சு. தக்காளி நல்லா வதக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம் தான் நான் சேர்த்துருக்கிறேன், அதனால கீரைக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுட்டு வந்து பாசி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு நம்ம 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிட்டேன், அதனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். கீரையோடு சேர்ந்து இது நல்லா 1 கொதி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் கீரையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம், போட்டுக்கலாம் கீரையை.
கேஸ் நல்லா மீடியம்ல வச்சுட்டு நம்ம இத நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சா இது நல்லா வெந்துடும். இது இந்த கீரை வந்து தண்ணி விடாது. இந்த கீரை உங்களுக்கு ஊர்ல கிடைக்கிறாங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நான் தமிழ்நாட்டுல நான் பார்த்ததில்லை, இருக்கோ என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த கீரை ஜீரக கீரை இருக்கான்னு. பாருங்க எவ்வளவு கீரை இருந்துச்சு, இப்ப எவ்வளவு சுருண்டு வந்துருச்சுன்னு. நல்லா சுருண்டு வரணும், அப்பதான் இது நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்ப நான் அடுத்து வந்து குருமா செய்ய போறேன். அதுக்கு கேரட்டு, பச்சை பட்டாணி, கொஞ்சம் சேனக்கிழங்கு, பீன்ஸு, கத்தரிக்காய், ஆறு ஏழு காய்கறி சேர்த்துருக்கேன். அதை வச்சு நான் குருமா சேர்ப்பேன். அதுக்கு என்னென்ன மசாலா பாருங்க. சிலவங்க பட்டை கிராம்பெல்லாம் போட்டு அரைப்பாங்க, எனக்கு அந்த வடை பிடிக்காது. அதை நான் இன்னொரு கட்டையில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் அவியலுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கிறேனோ அதை தான் நான் சேர்ப்பேன் இதுலேயும். ஆனால் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மசாலா அரைச்சிக்கலாம். இந்த கீரை பொரியல் வேகிறதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அங்க இப்போ திறந்து பார்க்கலாம். இது பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாங்க, எல்லாம் தண்ணி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்து குருமா செஞ்சுக்கலாம். வாங்க, தண்ணியெல்லாம் இல்லை. நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நல்லா பாத்திரத்தை வச்சு குருமா செஞ்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் மட்டும் சேர்க்கிறேன். வேற கடுகெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஜீரகம் நல்லா வெடிச்சதும் நம்ம கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் வெடிச்சிருச்சு. அப்புறமா நம்ம அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா வகை காய்கறி நம்ம சேர்த்து ரொம்ப நல்லது. நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதுவும் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம கீரையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுட்டு அந்த இலுதான் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு போறேன். சிம்ல வச்சு ஒரு 6-7 நிமிஷம் நான் வேக வைக்க போறேன். நம்ம இப்ப இதை திறந்து பார்க்கலாம். பாருங்க, காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. மூடி வச்சு வேக வச்சாலே நல்லா வெந்துடும். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து ஊத்திக்கலாம். காய்கறி நல்லா எண்ணெயில வணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கும் போது தான் அதுல தண்ணி கலந்துக்கணும். அப்பதான் அந்த ரெசிபி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம உப்பு எல்லாம் கலந்தாச்சு. நம்மளுக்கு இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வடிச்சுக்கிட்டேன். சாதம் வடிச்சுக்கிட்டேன், அப்பளமும் நான் பொரிச்சிட்டேன். இப்போ இந்த கூட்டு ரெடி ஆகணும், நம்ம எல்லாம் சாப்பிடலாம். இப்போ இது மட்டும் ஒரு கொதி வரணும். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. காய்கறும் நல்லா வெந்துட்டு, எல்லா காய்கறியுமே நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழப்பம் வெந்தால் நல்லா வேக வச்சா நல்லா இருக்காது. அதனால நீங்கள் இப்படி தான் வேக வச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு சமையல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லன்ச் ரொட்டீன் ரெடி ஆயிடுச்சு. சாதம், சாம்பார், கீரை பொரியல், குருமா, அப்பளம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிகிறது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.